ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அர. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சி வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. உங்க அப்ப சொத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏண்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல. அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ ஏன் உனக்கு வாக்கு ருசியா போட்டு அவனை இங்க தங்க வச்சிட போல் இருக்க? இது தெய்வத்துக்கே எடுக்காதுற. நன்றி மறக்க கூட தெரியுமா அண்ணா? ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு. நீ அவங்க கூட பேசுறியா? இல்ல, அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவங்க கூட பேசுற நடக்கிறத வேற. போறேன், நானே போய் அவனை வீட்டு விட்டு வெளியே அமைச்சிட்டு தான் மறுவேல. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற. ஐயோ சிரிக்கிறானே. குளிச்சியா? தூங்குறியா? எழுந்துரு. எதுக்குடா கொட்டிக்க வாண? ஐயோ வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா வா வா. டேய் மாதவா, சிரிச்சா ஏண்டா பலகீனமாவறேன்? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதை செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படியோட செய்யலாம். பயங்கரம். என்னடா வீட்டு வாடகை சொன்னா? ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா. பாம்பேல நான் தங்கி இந்த ரூம் இதோட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தோம். அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா, அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளை இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரம். வயசுக்கு வந்த 2 பிள்ளைங்க, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா, மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஒரு மாதிரி இருக்க. ஒண்ணுமில்லையே. குழம்பு தூத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய? உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பச்சனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட் கிட்ட எடுத்துறாத. ஏங்க, இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாம. மாதவா, உன்னை செவிடன்னு நினைச்சிட்டேன்டா. உன் கஷ்ட காலம்டா. எனக்கு தெரியாத சார், அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபாய் கொடுங்க. மாதவா, எப்படி அவனுக்கு இந்த தண்ணி குடுக்கற ஐடியா வந்தது? பின்றடா என்னமோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம் இருந்தடா, தந்தி வந்திருக்கு. ஏண்டா கத்துற, நான் இங்கதானே இருக்கேன். என்ன வேற என்ன வந்திருக்கு தந்தியில? என்னடா காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயின் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா, இல்லன்னா என் வேலை கொஞ்சாதான். புறப்படுமா? 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா பொட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்கம்மா போல. என்னடா நீ இப்பவே சாமான எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்?
அள்ளித்தளித்தது யார் கலப்படா
போடுமா. ஏ இத கூட போட்டுக்க முடியாது, எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? தோசையும் பாக்கணும், இதையும் பாக்கணும், என்னடா நீ? ஓ என்ன வீடடா இது, நின்னா முட்டுது, உட்காந்தா இடிக்குது, தும்னா மோட்டல இந்த மண்ணா கொடுது. சீக்கிரமா வேற வீட்டை பாரு, பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கே 250 ரூபாய் வாடகை, இது டவுனுமா, அவ்வளவு துருபத்துல வீடு கிடைக்காதுமா. அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 குடுத்துறோம், அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம், ஒரு வயசு பண்ண வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? என்னடா அப்படியே வச்சுட்ட, இன்னும் கொஞ்சம் சாப்பிடற? என்னடா சாப்பிடற? இரு இரு, ஏன் தத்துற? இந்தா தொடச்சுக்க. எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் போ, சும்மா வாய் பொழுது நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப்பு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க டுவெல்த் படிச்சீங்க? போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருந்துருக்க சொல்லக்கூடாதா? நான் நல்லா சொன்னா இருப்பானா? மாதவா, தாட்சி பலன் பார்க்காம வந்துட்டியாடா, உன் நேரமே சரியில்லடா. கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் பாய் ஓடி வந்துட்டா. இல்லாடி ராணி. கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான இருந்தா பரவாயில்ல, இவன் பெட்டி படிக்கோட வந்துகிட்டு இருக்காமா, டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? பேய் மாதவா. ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? ரொம்ப அம்மா இங்க வந்து போன யாரு வந்திருக்காங்கன்னு. உடனே புறப்பட்டு வர முடியல, ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கான், அவங்க கிட்ட போய் ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டே நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. வாடா பெட்டி வை. ஊர்லருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன், ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்கடா. நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், நீ ஆபீஸ் போயிட்டு வந்துரு. முதல் தெரு போலீஸ். என்ன நீ வந்திருக்க? நீ யாரு? சரசு, நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம். ஆள்கிட்ட சொல்லு, இவங்கதான் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி சண்பகம். நான் யாரு தெரியுமா? அதான் பார்த்தாலே தெரியுது போலீஸ்காரர். பொம்பளை இங்க கூட போலீஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்லையா? இருக்காரு. நான் அவரைத்தானே வர சொல்லியிருந்தேன். வருவாரு. அழகான கற்பழிப்பு, அற்புதமான கொலை, இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு. மாச மாசம் நீங்க என்னமோ சம்பளம் கொடுக்கற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்திருந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். நான் செக்ரட்டரி ஆன நேரமா என்னமோ தெரியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இந்த சங்கிலியை புடுங்கிறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான். அதே திருடன் வந்தாங்க, உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம் தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது போது, நிறுத்திக்க. அதை யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவரு பாப்பா, இங்க வாமா. நீ பாப்பா வா, நீ ஓரமா போ. நீ வாமா. திருட நேத்து ராத்திரி உன் கழுத்துல இந்த செயின ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு, உங்க வீடு எங்க இருக்கு? இதான்.
வீட்ல ஆம்பளை ஒத்துற இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மாத்திரம் தான் இருக்கார். அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய், ஏச்ச மாத்தாதே, உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா, இந்த ரெண்டு விரல் போதும். முதல்ல ஓ ரெண்டு கண்ணையும் சதக்கன குத்துவேன், உனக்கு கண் பார்வை போயிடும். உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்கனு தட்டுவேன். நீ துபகட்டியிருந்து கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்த நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். ஏய், தைரியம் இருந்தா வாடா, வா, வந்து மோதி பார். சாபாஷ், என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள் வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன், அவனை தூக்கிட்டு போய் லாக்அப்ல போட்டு மூஞ்சியுடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொண்ட தலையனுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரத்து, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிட்டு இருக்கா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்கக்கா. சரி, காலையில 4 மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தடதடதடன்னு கத்துறார். என்னங்க இதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நிக்குது. டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நீ யார் ராணி? நீ முழிக்கிற முழியே சரியில்லையே. நேத்து ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்லா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ். அப்படிதான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. தலைமை பாரு, போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இல்ல, அதை பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? போதையில இருக்கியா? போத தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனியில நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்கலமா இருக்குதுங்க கலாட்டெல்லாம். என்னமோ போங்க. என்ன இவன் வாரானா பாராட்டுறானா? ஏய், வாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து. என்ன என்னங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற? நான் 9 மணிக்கு வருவேன் தெரியுமில்ல? ஏற வண்டியில. நான் ஒன்னும் வண்டியில வரல, இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வர்றேன். அவன் பையங்க மாடியில படிச்சுட்டு இருக்கான். நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால, நாக்கிரு தோட்டத்துக்கு. நீ போடி முன்னால, நான் வாரம் பின்னால, நாக்கிரு தோட்டத்துக்கு. பரவாயில்ல, திட்டாம விட்டாள. தேங்க்யூ. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. என்ன? போலீஸ் வந்தப்ப சொல்லிடலான்னு பார்த்தேன். என்ன என்ன? நைட் வந்து திருட இல்ல, லவர் தானே. சொல்லிட வேண்டியதானே டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். உபயோகமா இருக்கும். சார், ஒரு மாதிரியா இருக்கீங்க. வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் புறப்படுறேன். டே, பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிடு, காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ திறந்துரு. சரிங்க சார். அடாடாடா, எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கப்படக்கூடாது மிஸ்டர் மாதவன். ஏன் கஷ்டகாலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபாய் கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. காவலுக்கு தான், ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க, நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி? தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவ என் ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போ சொல்லுங்க. வெளியிலதான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ், உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்தம். தெரியுது இல்ல, அப்படியே உள்ள வந்த. கெட் அவுட், ஐ சே கெட் அவுட். ஏங்கா, இவனாவது கூர்க்காக்கு மாசம் 10 ரூபாய் கொடுப்பானா? கொடுப்பான் கொடுப்பான். என்னன்னு தான் படிச்சவன் இல்லையா? Could be because of that.
only I have been cut away from this world. Her thoughts are highly astonishing. My inability to break away from her feelings expressions. அக்கா குடிச்சிட்டு வராங்கா இங்கிலீஷ் திட்டாலும் திட்டுவா பேசாம இந்த காலையில் நடக்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் செக்ரட்டரிங்கிற மாதிரி நாட்டா பொறுப்பு இந்த ஆளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி திருத்துறேன் பாரு I can't believe that good morning sir left me. Good morning good I live good, with the feeling good. That she is still sir professor sir இது பாருங்க இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல நீங்களே எப்படி குடிச்சிட்டு போனா பசங்க எல்லாம் எப்படி படிப்பாங்க குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால போடி எங்க சிரிப்பு உனக்கு மாட்டேன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன் இப்படி பொம்பளங்களை மதிக்க தெரியாதனால்தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா மூஞ்சியும் மொகர கட்டையும் பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா கரெக்ட் மேடம் கொஞ்சம் இருங்க சாரி மேடம் நீங்க ஆபீஸுக்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன் நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன் வாட்ச்மேன் இல்ல கூர்க்கா கூர்க்கா நம்ம சுவாபத்துக்கு ஒத்து வர மாட்டான் தமிழ்காரனாண்டா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை சொன்ன கூர்க்கா தான் வேணும் கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வரமாட்டாங்க ஏன் தெரியுமா கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படி ஒரு லைசன்ஸ் கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்துருக்கு கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான் எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான் அதெல்லாம் சும்மா டான்ஸ் மிஸ்டர் மாதவன் நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன் போலாங்கா மேடம் நீங்க எதுக்கு ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன் நம்ம தமிழாளா இருந்தா மிஸ்டர் மாதவன் இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கியிருக்கு இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க ஏன் தெரியுமா எப்பவுமே சொந்த ஒரு காரன்னா கொஞ்சம் இறக்கப்படுவான் அட நம்ம ஒரு காரன் தானே அப்படின்னு விட்டுருவான் அதனால இதுல எந்தவித மாற்றமும் இல்ல எனக்கு கூர்க்கா தான் வேணும் நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன் நீ வா ஏய் மாதவா என்னடா ரெண்டும் எப்பவும் கூர்க்கா தான் வேணுன்னுங்க விடாத அமுக்குடா நீ அமுக்கிடுவ என்ன சொல்றான் இருக்கு இங்க யாருக்காவது இருந்து தெரியுமா அவன்
பேப்பர்ல குர்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறான். சார், இவனை பார்த்தா குர்கா மாதிரி தெரியலையே சார். பேர் என்ன? ராம்சிங். ராம்சிங் காப்பட்டா ராம்சிங். 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அரே குர்காச்சே சவால் உண்டாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு குர்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்பதான் அவனுக்கு பயங்கர கோபம் வரும். நீங்க ரெண்டு பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்யறீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார், நம்ம காலனிக்கு எதுக்கு சார் குர்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க நீ வாய மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு குர்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். ராம்சிங், உன் தாய்மொழி ஹிந்தி தானே?
ஆஜி அப்படி பேசும்போது இப்படி தடுமாறு ஹம்கோ புச்ச விங்காய் பிக்கல் ஆ பேட்டா आपको बेटी बहुत अच्छा है 15 साल पहले 15 वर्ष के முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தா சோட்டா பாய் பாக்க இந்த குழந்தை மாதிரியே இருப்பா ஆனா பையன் இப்ப குழந்தை பார்த்தேன் தம்பி ஞாபகம் வந்துருச்சு இமே தினம் வந்து இந்த குழந்தையை பார்க்க அனுமதி கிடைக்குமா நேம் சார் ராம் சிங் குழந்தைங்க என்ன உனக்கு அவ்வளவு இஷ்டமா ஆஜி இத பாரு நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் ஸ்கூலுக்கு வரலாம் என் குழந்தையோட விளையாடலாம் ஓகே அச்சா ஜி ஆப்கு பத்தி துபாய் மே ஆயினா ஆமா போய் 2 வருஷம் ஆச்சு அவருக்கு லெட்டர் எழுதும் போது இந்த கூர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க கொஞ்சம் கண்டிப்பா ஜி சுக்ரியா